ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்க போகிற செகண்ட் செமஸ்டர் வந்து ஃபோர்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அகாடமி ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இடையில பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன எக்ஸாம்ஸே இந்த செமஸ்டர் எழுதியிருக்க மாட்டீங்க. ஸோ இருந்தால் நெக்ஸ்ட் செமஸ்டருடைய அகாடமி ஷெடியூல் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்கெலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தான பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்க போகிற செகண்ட் செமஸ்டர் வந்து ஃபோர்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட் உங்களுக்கான அகாடமி ஷெடியூல் பற்றி பார்க்கலாம். ஸோ யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஇ பிடெக் பிஆரில் படிக்கிற ஃபுல் டைம் செகண்ட் செமஸ்டர் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட், பிஇ பிடெக்கில் படிக்கிற பார்ட் டைம் செகண்ட் செமஸ்டர் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், எம்இஎம் டெக் எம்ஆர் ஃபுல் டைம் செகண்ட் செமஸ்டர் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட், எம்பிஏ ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் செகண்ட் செமஸ்டர் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிஏ ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் செகண்ட் செமஸ்டர் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட், எம்சிஏ ஃபுல் டைம் ஃபோர்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓவராலாக உங்களுக்கான ஷெடியூல் இது. ஸோ உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற பார்த்திங்க அப்படின்னா 13 மார்ச், உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்திங்க அப்படின்னா 13 ஜூன். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா செமஸ்டருக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் செமஸ்டர் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா 15 ஜூனில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து உங்களுக்கு 8 ஜூலையில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு யூஜியில் படிக்கிற ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் அது மட்டும் இல்லாமல் எம்பிஏ ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான நெக்ஸ்ட் செமஸ்டர் ரீஓப்பனிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா 18 ஜூலை. அதேமாதிரி உங்களுக்கு எம்இஎம் டெக் எம்ஆர் எம்பிஏ ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான நெக்ஸ்ட் செமஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ 12th ஆகஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ரீஓப்பனிங் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து உங்களுக்கு 12 ஒர்க்கிங் டேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து 16 மார்ச், 23 மார்ச், 30 மார்ச், 6th ஏப்ரல், 20 ஏப்ரல், 27 ஏப்ரல், 4th மே, 11 மே, 18 மே, 25 மே, 1st ஜூன், அதேமாதிரி உங்களுக்கு 8th ஜூன் சொல்லி ஓவராலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு தியரி எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் உங்களோட டேட் வைஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து 8 ஜூலை அப்படிங்கிறனால செமஸ்டர் வந்து 15 ஜூன்லேயே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அகாடமி ஷெடியூல் பற்றி இதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா பின்னாடி வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி இன்னொரு ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஓவராலாக வந்து இந்த ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து இப்போ படிச்சுட்டுருங்க. எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஷெடியூல் பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ எக்ஸாம் நல்லா பண்ண பாருங்கள். ஆல் த பெஸ்ட். இந்த ஷெடியூல் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.